ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய அமைச்சரவை நேற்று ஒரு முக்கியமான மீட்டிங்கை வந்து நடத்தியிருந்தாங்க. எதற்காக இந்த மீட்டிங் அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி குவைத்திற்கு வெளிநாட்டவர்கள் வரலாம் என்ற முடிவை தொடர்ந்து வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கான நிபந்தனை என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மீட்டிங்கை வந்து நடத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன ஒரு நிபந்தனை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவைத் அரசாங்கத்தால் அங்கீகரித்த 4 தடுப்பூசிகளில் ஏதாவது ஒரு தடுப்பூசியினுடைய அளவை வந்து வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் வந்து கண்டிப்பாக பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி குவைத் அங்கீகரிக்காத தடுப்பூசியை எடுத்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு குவைத் வருவதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத் அங்கீகரித்த அந்த 4 தடுப்பூசிகளில் 3 தடுப்பூசிகளினுடைய அளவுகளை பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபைசர், ஆக்ஸ்போர்ட் மற்றும் மாடர்னா, இந்த 3 தடுப்பூசிகளினுடைய அளவுகள் வந்து 2 டோஸை வந்து கண்டிப்பாக பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜான்சன் ஜான்சன், அந்த தடுப்பூசியை மட்டும் 1 டோஸ் எடுத்திருந்தால் கூட போதும், வெளிநாட்டவர்கள் குவைத்திற்கு தாராளமாக வரலாம் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமைச்சரவை முடிவுகளிலிருந்து குவைத்திகள் வந்து விலக்கப்படுறாங்க. அதாவது குவைத்திகளுக்கு இந்த நிபந்தனைகள் வந்து எதுவுமே பொருந்தாது என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நிபந்தனை வந்து சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, குவைத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து 1 டோஸ் தடுப்பூசியை எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் 2வது டோஸ் போடாத வரைக்கும் குவைத்திற்கு அனுமதி வழங்கப்படாது அவர்களுக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது குவைத்தில் இருக்கும்பொழுதே 2 டோஸ் தடுப்பூசியை நீங்கள் போட்டுட்டு போகணும், அப்படி இல்லாட்டினா உங்களுடைய நாடுகளுக்கு நீங்கள் 1 டோஸை போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குவைத்திற்கு திரும்ப முடியாது என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஃபேமிலியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுடைய குழந்தைகளை 1ஆம் தேதிக்கு முன்பாக வந்து சொந்த நாடுகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, குவைத்திலிருந்து அந்த குழந்தைகள் சென்ற பின்பு ஒருவேளை தடுப்பூசி வந்து குழந்தைகளுக்கு கட்டாயம் என்ற ஒரு சட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகள் வந்து திரும்ப குவைத்திற்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் என்பதாகவும் வந்து அமைச்சரவை தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, நேற்று 1 நாளில் மட்டும் குவைத்தில் 1,136 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 8 பேர் கொரோனாவால் இறந்துருக்காங்க. இதில் 1 ஆள் பார்த்திங்கன்னா முழுமையாக வேக்சினேஷன் எடுத்துக்கொண்டவர் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஐசியூவில் 296 நபர்கள் தற்போது இருக்காங்க. இதில் அதிகமான நபர்கள் வந்து யார் அப்படின்னா இளைஞர்கள் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 20 வயதிலிருந்து 50 வயதிற்குள்ளானவர்கள் தான் அதிகமாக ஐசியூவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக வந்து தெரிவி. அதே போல் டெல்டா வைரஸினுடைய தாக்கம் வந்து பல நாடுகளில் அதிகரிச்சுக்கிட்டே வருது. குவைத்தில் இதை கையாளுவதற்கான முயற்சிகளை வந்து குவைத்தினுடைய அமைச்சரவை தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.